ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது அதோட பிக்சர் குவாலிட்டி வந்து லோவில் இருந்தேன்னா ஹை அப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய யூடியூப் வீடியோவோட பிக்சர் குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறது. அதாவது பழைய மெத்தடில் நம்ம இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் குவாலிட்டியை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா ஒன்லி ஃபார் அந்த வீடியோவுக்கு மட்டும்தான் செட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட்டு 480 பிக்சல்ஸ் ரேஷியோவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இதை டீஃபால்ட்டாக ஒரே செட்டிங்காட்டு எல்லா வீடியோஸுக்கும் யூனிஃபார்மாக செட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது தனித்தனியாகவே செட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளுடைய மொபைல் டேட்டாவானா என்ன ரேஷியோவில் இருக்கணும், ஒய்ஃபைல யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பிக்சர் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்ட்டு தனித்தனியாகவே டீஃபால்ட்டாகவே செட் பண்ணி வைக்க முடியும். அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுடைய யூடியூப் ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து செகண்ட் ஆப்ஷன் யூஸ் ப்ளே பண்ணிக்கங்க. ப்ளே பண்ணிட்டு கூகுள் பின் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே கிளிக் பண்ணீங்கன்னா, இல்ல ரைட் சைடுல ஒரு கியர் சிம்பல் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஆட்டோ ரெக்கமெண்டேஷன்ல தான் எப்பவுமே டிஃபால்ட்டா இருக்கும். இதுல வந்து அடுத்து பாத்தீங்கன்னா ஹையர் பிக்சர் குவாலிட்டி, லோ டேட்டா சேவரு, அட்வான்ஸ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோவர் லோ பிக்சல்ஸ்லேருந்து ஹை பிக்சல்ஸ் வர நீங்களே செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 240 பிக்சலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்து கண்டினியூ கொடுத்து பிக்சலை செலக்ட் பண்ணி பிளேன்னு கொடுத்துக்கிறேன். தேவையோ இப்போ டைப் பண்ணிக்கங்க. நம்ம 240 பிக்சல் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ செட்டிங் வந்து கிளிக் பண்ணிட்டேன், பார்த்தாலே தெரியுது 240 பிக்சல் வந்து கிளியர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வேற ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். செல்ல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கங்க. பாஸ் பண்ணிட்டு செட்டிங் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. செட்டிங் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 480 பிக்சல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க வேற நெக்ஸ்ட் வீடியோவை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிக்சல்ஸ் வந்து டிஃபால்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம அதை ஒரே இதுக்கு சேமா சேஞ்ச் பண்ணணும்னா, இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ 720 பிக்சல் வச்சுக்கிறேன். இப்போ நீங்க செட்டிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. செட்டிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, என்ன செட் ஆகல எப்படின்ட்டு தெரிஞ்சுக்கங்க. டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டே நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி வந்து நீங்க உங்களுடைய குவாலிட்டி வந்து 720 பிக்சலுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. வீடியோ வந்து லோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. 720 பிக்சலுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. வீடியோ குவாலிட்டியும் வந்து ஹையா மாறிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து செலக்ட் பண்றேன். அதாவது இது ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் ஒரு பிளேலிஸ்டை நம்ம சேனல்ல இருக்க ஒரு பிளேலிஸ்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தவாறு சேஞ்சஸ் ஆகிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது ஆட்டோவில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் எவ்வளோ ஸ்பீட் இருக்கோ அதை பார்த்து அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். இதை வந்து டிஃபால்ட்டாக எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி செட் ஆகிறோம், செட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறோம். கோவிட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் கொஞ்சம் சிக்னல் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோ 480 பிக்சலுக்கு வந்து அதுவே கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக எல்லா வீடியோஸ் ஒரே மாதிரி, அதாவது மொபைல் டேட்டாவா இருந்தா இந்த மாதிரி, ஒய்ஃபை டேட்டா யூஸ் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கணும் பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு செட் பண்றது எப்படின்னு பாக்கலாம். வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு செட்டிங் என்ன ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து குவாலிட்டி என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு பாட்டம்ல பாருங்க, செட்டிங் வீடியோ குவாலிட்டி
ப்ரெஃபரன்சஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வீடியோ குவாலிட்டி ப்ரெஃபரன்சஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வீடியோ குவாலிட்டி ப்ரெஃபரன்சஸ் மொபைல் நெட்ஒர்க், வீடியோ குவாலிட்டி ஆன் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் மொபைல் நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டீஃபால்ட்டாக எல்லா வீடியோஸுக்கும் எந்த மாதிரி இருக்கணும், ஹை குவாலிட்டி இருக்கணுமா, டேட்டா சேவரில் இருக்கணுமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக இருக்கணுமா அப்படிங்கனே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும். அதே போலவே வீடியோ குவாலிட்டி ஆன் ஒய்ஃபைல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அதில் ஆட்டோ ஹை பிக்சர் குவாலிட்டி டேட்டா சேவர் அப்படின்ட்டு இருக்குது. ஒய்ஃபைங்கும்போது நம்ம ஸ்பீடாக இருக்கிற நெட்ஒர்க்கில் தான் யூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் ஆஃபீஸில் அந்த மாதிரி எங்கேயா தான் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹை பிக்சர் குவாலிட்டி கூட கொடுத்து வைக்கலாம், ஆட்டோங்கிற கூட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் எப்படி எந்த மாதிரி இருக்கோ, நீங்கள் எந்த மாதிரி பிக்சர் குவாலிட்டி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஹை பிக்சர் குவாலிட்டிங்கிறத நான் வந்து மொபைல் டேட்டா, நான் இப்போ மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் மொபைல் டேட்டாவில் வந்து ஹை பிக்சர் குவாலிட்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ நான் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு தேவையான டெத்து சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. பேஜ் இந்த மாதிரி வரும். இதுல நீங்க என்னதான் மூவ் பண்ணாலும் ஹாஸ்பிடலோட நேம் வராது, அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும். ஹை பிக்சர் குவாலிட்டி அப்படிங்கறது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி வந்து ஹை பிக்சர் குவாலிட்டி அப்படிங்கறது இருக்குது. இப்போ கிளிக் ஹியர் டு செலக்ட் தி ஹாஸ்பிடல் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணி காட்டுறேன். டவுன்லோட் कीजिए கூகுள் பே और जब चाहे ஃபேமிலி में किसी का भी மூவ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்க நம்ம செட்டிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே ஹை பிக்சர் குவாலிட்டின்ற ஆப்ஷன் தான் இருக்கும். எதுலேயே பார்த்தீங்கன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகுது பாருங்க. மேக்ஸிமம் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து ஹை பிக்சர் குவாலிட்டிக்கு தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். உங்களுக்கு இப்போ நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணதுனால 720 பிக்சலாக இருக்குது. இப்போ நான் நல்லா சிக்னல் ஸ்ட்ரென்த் உள்ள ஏரியாவில் இருந்தேன்னா 1080 பிக்சலுக்கு வந்து அதுவே கன்வெர்ட் ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அந்த வீடியோவே வந்து இப்போ ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு வேற ஒரு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்கை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஹை பிக்சர் குவாலிட்டியில் தான் இருக்கும். இப்போ சிக்னல் அதிகமாக வந்தோன்னு பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக 480 பிக்சலில் இருக்குது. சிக்னல் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 720 பிக்சல் இந்த மாதிரி அதுவே சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு டீஃபால்ட்டாக என்ன ரெசல்யூஷன் தேவையோ நீங்களே வந்து செட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடால வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.